நமசிவாய. அன்பார்ந்த சினி அஷ்டநேர்களே, நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள தலைப்பில் நம்ம வந்து ஜாமுக்கோளை வச்சு எப்படி ப்ரெடிக்ஷன் சொல்கிறது ஐபிஎல் 2020க்கு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்து ஜாமுக்கோள் வந்து இன்றைக்கி அதாவது ஒரு நபரை கேட்க சொன்னோம், அவர் கேட்குறாரு. அவர் வந்து அதாவது இன்றைக்கி டேட் யாராவது நாளைக்குள்ளே மேட்ச்சுக்கு இன்றைக்கி கேட்குறாரு. அதாவது எப்படின்னா அதாவது மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்களா இல்லை ஆர்சிபி ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அதில் வந்து அவருக்கு என்ன கேட்டார்னா, எனக்கு அதாவது எனக்கு வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த டயத்தை சொன்னார். அந்த டயத்துக்காக நம்ம வந்து ஜாமக்கூழ் ஆர்டர் போட்டிருக்கோம். அதே போல் வந்து ஒரு நம்பரும் சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஆர்சிபிக்கு ஒரு நம்பர் சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு. ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 43 சொல்லியிருக்காப்புல, மும்பை இந்தியன்ஸுக்கு 31 சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும் வந்து ஒரு கேபிலையும் ஒரு செட்டப்பில் நம்ம போட்டிருக்கோம், சைடில் ரெண்டு பக்கம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் உங்களுடைய பார்வைக்காக சரிங்களா. இப்போ வந்து ஆர்சிபி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நே கேள்வி. ஸோ இப்போ இன்றைக்கி உதயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். உதயம் வந்து அதாவது உதயத்தோடு வந்து உதயம் வந்து எங்கே இருக்கா அப்படின்னா கன்னி, அந்த கன்னியில் இருக்காப்புல கன்னிக்குரிய அதாவது உதயாதிபதி எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டிலே உட்காந்துட்டாரு. அது ஆறுடாமலாம் அமைஞ்சிருச்சு. எப்பயுமே உதயம் ஆறுடம், அதாவது உதயத்துக்கு ஆறுடம் ரெண்டில் இருக்கிறது வந்து நல்லது தான். ஸோ வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிதான் 50-50 ஆப்ஷனில் சொல்லுவோம், வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது சரிங்களா. இந்த உதயாதிபதி அதாவது புதன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது நட்பு வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவர் கேட்டார், ஆர்சிபி தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ அந்த உதயாதிபதியை வச்சு பார்க்கணும். ஆருடாதிபதி எங்கே இருக்குது பார்க்கணும். ஆருடாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து 10th வீட்டில் இருக்குது. ஸோ ஆருடாதிபதி 10th வீட்டில் இருக்கிறதுக்கு சிறப்பு தான். ஸோ அப்போ ஏன்னா வந்து அந்த டீம் வந்து ஜெயிக்குங்கிறத காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, சிரசோதயம் பிரஷ்டோதயம் சிரபிரஷ்டோதயம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இது ரெண்டுமே இந்த கன்னியும் துலாபம் பார்த்திங்கன்னா சிரசோதயம் தான். ஸோ சிரசோதயங்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்போ ஆர்சிபி வெற்றி பெறதுக்கு பெருத்த வாய்ப்பு உண்டு அப்படின்னு காமிக்கணும் சரிங்களா. அப்புறம் அடுத்த நம்ம பார்க்கணுமா இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7th வீட்டில் செவ்வாய் இருக்கார், கவிப்பும் அங்கே தான் இருக்குது. ஸோ பிரச்சனை அங்கே தான் அப்படி காமிக்குது. அதை வந்து குரு பார்க்குறதுனால என்ன அந்த ஆர்சிபிக்கு வந்து வாய்ப்பு நல்லது சரிங்களா. இப்போ இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது செவ்வாயோட ராகு கலந்துருக்கு அப்படின்னா வந்து நார்மலாக வந்து மணி அது வந்து நிறையா புலங்கும்னு அர்த்தம். ஸோ மேட்ச்சில் வந்து மணி தான் புலங்கும், கரப்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் அது நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட இங்கே சனி இருக்கும்போதால் வந்து ஒரு போராட்டங்கிறது நிகழ தான் செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ச்சுனா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இப்போ ஃபார்ச்சுனா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆர்சிபிக்கு வந்து 4th வீட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்காப்புல சொந்த நட்சத்திரத்தில் இருக்காப்புல. ஸோ வந்து ஃபார்ச்சுனா வந்து ஆர்சிபி ரொம்ப சாதகமாக இருக்குது, ஆர்சிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி, மும்பை இந்தியன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபார்ச்சுனா வந்து 5th வீட்டில் இருக்குது. ஸோ 5th வீட்டிலிருந்து 6th வீட்டுக்கு 12th இடங்களெலாம் வந்து அங்கே வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு கம்மியாக தான் காமிக்குது. ஜாமக்கோள் ஆர்டத்துலேயும் சரி கேபி பிரசன்ன முறையிலையும் கம்மியாக தான் காமிக்குது. இந்த ஆக்சுவலாக வந்து இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாதகம் பொய்யல்ல, அது வரக்கூடியது. அதை வந்து கேட்குறவர் வந்து முக்கியமாக வந்து ரொம்ப அர்ஜாக கேட்கணும். அப்படி தான் தேர்ந்தெடுத்து கேட்குறோம். அவர் எந்த நிலையில் கேட்குறாருன்னு தெரியல. அந்த கேட்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பலனும் வரும். நம்ம இதை முயற்சி பண்ணி பார்ப்போம். இல்லைனா அடுத்தடுத்த முறையில் வந்து வேறு வேறு ஸ்டைலில் நம்ம அடுத்தடுத்த மேட்சுக்கு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்சிபிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. மீண்டும் அடுத்த மேட்சில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனை பண்ணி பார்க்கலாம். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர்ஷ் பூ.